எல்லாரும் வணக்கம் गाइस நான் தான் உங்க நவீன் பேசிட்டு இருக்கேன் நம்ம ரொம்ப நாளா வீடியோவே போடல எதனால அப்படினா காலேஜ் வந்ததனால வந்து அப்படியே வேற வேலை பிஸி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த vlog எடுக்கறோம் என்ன வீடியோ அப்படினா காலேஜ் ஃபுல்லா அப்படியே ஒரு vlog மாதிரி எடுத்துருவோம் நம்ம எந்த காலேஜ்ல படிக்கிறோம் இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படி எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து vlog மாதிரி எடுத்துடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு அதை தான் இப்போ நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம காலேஜ் பேர் என்னன்னா பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்க இருக்குன்னா சத்தியமங்கலத்துல இருக்கு பயங்கரமா வந்து பச்சை பசேனு வேற லெவலா கூலிங்கான ஒரு காலேஜ் இந்த சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்களா அப்படியே காலேஜ் அப்படியே பிரம்மாண்டமா அழகழகா இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இருக்கும் எங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவோம் இதுக்கு முன்னாடி மெயின் கேட்ல இருந்து இங்கே வரதுக்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆகும் நாங்கள் அங்கேருந்து எடுக்கலாம்னு நினச்சோம் ஆனால் அப்படியே எடுத்துகிட்டே இருந்தோம்னா அப்படியே இன்னைக்குள்ள முடிக்க முடியாது அப்படின்றதுக்காக அப்படியே ஷார்ட் ஷார்ட்டா எந்தெந்த இடம்லாம் முக்கியமான இடம்ன்றதை மட்டும் அப்படியே பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்துடும் இதான் எங்க டிபார்ட்மெண்ட் நான் என்ன டிபார்ட்மெண்ட்னா நான் பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி எதுக்கு எடுத்தீங்கன்னா கேட்காதீங்க அந்த கேள்வி ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டாங்க அது வந்து பயோமேக்ஸ் எடுத்ததுனால அப்படியே பயோடெக்னாலஜி எடுத்திருந்தேன் இதான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு காலேஜ் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போதைக்கு எதுவுமே அப்படி தெரில கொரோனா டைமாக என்னன்னு தெரில எதுவும் இப்போலாம் கண்டுக்க மாட்டாங்க இந்த இது இருந்தால் தான் காலேஜில் உயிர் பிழைக்க முடியும் அதனால் இதை எப்பயுமே கழுத்துலேயே போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஒரு வழியாக ஐபி பிளாக்குக்கு முன்னாடி வந்துட்டோம் இந்த பிளாக்கில் தான் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வரிசையாக இருக்கும் இதில் என்ன ஒரு பியூட்டினா இதில் ஆரம்பமே நம்ம டிபார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பயோடெக்னாலஜி இதுதான் எங்கள் டிபார்ட்மெண்ட் இது ஃபுல்லாக இந்த மேல் ஃப்ளோரில் வந்து என்ன இருக்கும்னா 4 லேப் இருக்கும் 2 ஏசி லேபு 2 நான் ஏசி லேப் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ஐபி பிளாக்கோட எண்டுக்கு போயிடலாம் இந்த எண்டுக்கு போகிறதுக்கு நடுவிலேயே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் லெஃப்ட் ரைட்டில் இருக்கும் அதையும் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே போயிடலாம் நடுவில் வேறு லெவலில் அப்படியே கார்டன் பண்ணி பண்ணி இந்த இடம்லாம் காலேஜ் அப்போது பயங்கர கூட்டமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோவில் அங்கங்கே ஒரு பையன் வருவான் அவன் தான் நம்ம ஆர்வீர நண்பன் அஸ்வின் நெக்ஸ்ட் நம்ம இப்போ டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடக்கலான் இருக்கோம் இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட முக்கியமான ஸ்பாட்ஸ்லாம் வரும் அதெல்லாம் அப்படியே நான் போகும்போது அப்படி சொல்லிகிட்டே போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு சைட்டிங் ஸ்பாட்டு அடுத்து இந்த இடத்த பற்றி சொல்லி ஆகணும் இந்த இடத்துல தான் பாதி பேர் காலேஜை பார்த்தோடனே விழுந்துடுறாங்க இந்த வேறு லெவலாக இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொளுத்தி விட்டுருப்பானுங்க இந்த இடத்துல சும்மா இந்த இடத்துல நின்று வளைச்சு வளைச்சு நானே ஒரு 4-5 போட்டோஸ் எடுத்திருப்பேன் காலேஜ் வந்ததுலேருந்து இருந்தாலும் இந்த இடத்த பார்க்க பார்க்க அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் நடந்து போயிட்டுருக்கோம் மேலே ஒரு ஃப்ளோர் அப்படியே இருக்குது அதுவும் இதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே நான் இந்த வீடியோ ஃபுல்லாக என்னை காட்ட போகிறதே கிடையாது ஸோ யாரும் வந்து கவலைப்படாதீங்க நான் காலேஜில் இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கங்களையும் வந்து காட்டலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகிட்டேன் அப்படியே நம்ம காலேஜில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஎஸ் பிளாக்கு போகிறதுக்கு ஒரு பாத்துவே இங்கேருந்து அங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம் ப்ளஸ்ஸு காலேஜில் என்னடா ஆளே காணா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இது வந்து கொரோனா டைமு ப்ளஸ் வந்து பேட்ச் வைஸ் வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது பேட்சே கிடையாது இந்த நேரம் வந்து நம்ம வீடியோ எடுத்தால் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக சை இல்லாமல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரம் வந்து கரெக்டாக எடுத்தது இது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிப் இங்கே வந்து நம்ம டீ குடிக்கிற இடம் டீ குடிக்கிற இடம்னு சொல்லிட்டு இருப்போம் அது அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம போய் காமிச்சிடலாம் அப்படியே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இறங்கி போனோம்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் இந்த இடத்துல தான் வந்து டீ பிரேக்கு டீ எல்லாம் வச்சுருப்பாங்க டீ ஸ்நாக்ஸு எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் இந்த இடம்லாம் எப்படி இருந்த இடம் இந்த இடத்துல நிற்க கூட இடம் இருக்காது அவ்வளோ கூட்டமாக பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம் இந்த இடத்துல ஆனால் இப்போ காலேஜை பார்க்கவே எனக்கே ரொம்ப தர்ம சங்கட்டமாக இருக்குது இருந்தாலும் ஓகே இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் சென்டரில் இப்படி ஒரு மடம் வச்சுருப்பானுங்க சூப்பர் 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 எங்கள் காலேஜே சும்மா அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த சினிமாவில் பார்க்குற காலேஜ் மாதிரியே இருக்கும் இது என்னன்னா மெயின் ஆடிட்டோரியம் இது வேற லெவல் ஆடிட்டோரியமு அதுக்குள்ளேலாம் வந்து நம்ம இப்போது போனோன்னா இன்னும் லேட் ஆயிரும் ஸோ எதெல்லாம் மேக்ஸிமம் காட்ட முடியுமோ அதை மட்டும் அப்படியே காமிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படியே நம்ம பிளாக்கோட எண்டு வந்துட்டோம் இதுதான் எங்கள் காலேஜோட ரேடியோ ஸ்டேஷன் பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரேடியோ ஸ்டேஷன்ற மாதிரி ஒரு அந்த 106.4 அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கோடு வேர்ட்லாம் இருக்குது அதை வச்சு ரேடியோ ஸ்டேஷன் ஓடிட்டுருக்கோம் கண்டிப்பாக எல்லா பேருமே நினச்சிருப்பீங்க அந்த பாத்வே மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்களே அந்த கல்லில் இந்த இடத்துலாம் வேறு லெவலான ஒரு ஃபோட்டோஷூட் ப்ளேஸு வேறு லெவலாக இருக்கும் அந்த இடத்துல பார்க்கவே பச்சை பசேன் இருக்கும் காலேஜ் ஃபுல்லாக செடி கொடிகள் தான் இதுதான் லைப்ரரி எங்கள் காலேஜோட அடையாளமே இது தான் இது ஒன்றுமே இல்லை எங்கள் காலேஜில் வந்து 4 பக்கம் செவில் இருக்கிற ஒரு பார்க்கு அவ்வளோதான் உள்ளே போயிட்டு வேறு லெவலாக ஃபன் பண்ணிகிட்ருக்கலாம் ரொம்ப பிடிச்ச இடம் எனக்கு லைப்ரரினா மேக்ஸிமம் டைம் இந்த இடத்துல தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம் காலேஜ் வந்துட்டோம்னா கிளாஸ்லாம் கட்டச்சிட்டு நீட்டாக அப்படியே லைப்ரரிக்கு வந்துடுறது அவ்வளோதான்
அது மட்டும் இல்லாமல் இது தமிழ்நாடுலேயே ஏதோ ரெண்டாவது பெரிய லைப்ரரின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவதா தமிழ்நாடுலையா இல்லை எந்த இதுலையும் தெரில, கரெக்டாக தமிழ்நாட்டில் தான் நினைக்கிறேன் ரெண்டாவது பெரிய லைப்ரரி அப்படின்வாங்க. எங்கள் லைப்ரரி பார்க்கவே வேறு லெவலாக இருக்கும். நம்ம இப்போ ஐபி பிளாக்கோட எண்டில் வந்து நம்ம ஐபி பிளாக்கோட எண்டில் வந்துட்டு இருக்கோம். எண்டு முடிஞ்சு இப்போ ஐபி பிளாக்கே முடிஞ்சு இப்போ வந்து நம்ம ரோடுக்கு வந்துட்டோம். ரோட்லேருந்து லெஃப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைப்ரரி. இந்த இடம் வந்து வேறு லெவலாக இருக்கும். இது ஒரு பாண்டு மாதிரி இருக்கும், சின்னதாக கட்டியிருக்காங்க. போன வருஷம் இது இல்லை, இந்த கொரோனா இதெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து பார்க்கும்போது இந்த இது கட்டியிருந்தாங்க. இதுதான் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பிஜிஎம் போட்டு சொல்லியே ஆகணும். வேறு லெவலான ஒரு பிளேஸு, எனக்கு ரொம்பவும் வந்து பிடிச்ச ஒரு பிளேஸு லைப்ரரி. இது லைப்ரரியாடா அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. இது ஃபுல்லாகவே வந்து லைப்ரரி தான், ஃபுல்லாக புக்ஸு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்கும். உள்ளே வேறு லெவலாக கலர்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க உள்ளே. இப்போ நம்ம லைப்ரரிக்குள்ளே போய்க்கி அதுக்கப்புறம் சும்மா அவுட்லைன் மாதிரி உள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்துருவோம். எடுத்துட்டு மறுபடியும் வெளியில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் உங்களுக்கு காட்டி ஆகணும். இது வெறும் லைப்ரரி கிடையாது, லைப்ரரிக்குள்ளேயே ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். ரெப்ரோகிராஃபி அது இதுன்ட்டு அப்படியே லைப்ரரி மேலோட்டமாக பார்ப்போம். எங்கள் காலேஜே ஏற்றுக்க முடியாத ஒரு முக்கியமான விஷயம் அது. இது ஒன்று தான், அவனுக்கு தங்குறதுக்கே ரூம் இருக்காது, ஆனால் எங்கள் காலேஜில் தண்ணி குடிக்கிறதுக்குலாம் ரூம் கொடுத்துருப்பாங்க. இந்த ரூமை திறந்து அப்படியே உள்ளே போனோம்னா இங்கே தண்ணி குடிக்கிற ஒரு இடம் இருக்கும். இங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு மேலே ஒரு ஃபேனு வேறு. எப்போ இந்த மாதிரி தேவையில்லாத கண்டென்ட்டான விஷயம்லாம் எங்கள் காலேஜில் ஏகப்பட்டது நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் வேறு எந்த காலத்தில் இருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து தெரியவே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே அந்த தண்ணி குடிக்கிற ரூமை விட்டு வெளியில் வந்தோம்னா அப்படியே வந்து செல்ஃப்ஸு, அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே பயங்கர நீட்டாக கிரானைட்ஸ் அது இதுன்னு போட்டு ஏகப்பட்டீங்க. இல்லாத புக்ஸே கிடையாது. லைப்ரரியில் ஹைலைட்டு லிஃப்ட்டு, சும்மா ஜாலியாக இருக்கும். மேலே எங்கேயும் ஏறி ஏறி போயிட்டு வரலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான பிளேஸு, எங்கள் காலேஜோட இன்னொரு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தையும் வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை காட்டுவேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி இருக்குது வேறு லெவலாக அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரே ஒரு விஷயத்தை வச்சே நீங்கள் விழுந்து இந்த காலேஜில் சேர்ந்தே தீரணுன்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிருவீங்க. ஸோ பொறுத்துருங்க, அதை நான் காமிச்சிடலான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இது அப்படியே நான் ஏஎஸ் பிளாக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஐபி பிளாக்லேருந்து வெளியில் வந்து அடுத்து ஏஎஸ் பிளாக்கை தாண்டி தான் ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா நம்ம ஹாஸ்டலுக்கு போயிடலாம். பாய்ஸ் ஹாஸ்டல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. காலேஜ் ஃபுல்லாக நடந்து இழைச்சி போயிடுவோம். அவ்வளோ அவ்வளோ பெருசு காலேஜு. இதான் இதை வந்து லைப்ரரி. நான் 4 ஃப்ளோர் நினைக்கிறேன். ஆமாம், 4 ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் கேஃபேரியா, இதுதான் வேறு லெவல் பிளேஸு. ஃபுல்லாக ஃபன் இங்கே தான். இங்கே தான் எல்லா பேருமே சிங்கிள்ஸ், கமிட்டட்ஸ், அதுக்கப்புறம் பெஸ்டீஸ் எல்லா பேரும் இங்கே தான் குப்பை கொட்டுறது காலேஜ் ஃபுல்லாக. இந்த இடமே வேறு லெவலாக இருக்கும். உள்ளேயும் அதே மாதிரி தான், எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இங்கே நம்ம என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கரலாம். முக்கால்வாசி நேரம் நம்ம ஒன்று காலேஜுக்கு வந்தோம்னா ஒன்று லைப்ரரியில் இருப்போம், இல்லை கேஃப்டேரியாவில் இருப்போம், அவ்வளோதான். கிளாஸில் மேக்ஸிமம் அவ்வளோவா இருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கட்டஸ்டிங்கிட்டு வந்துடுறது. இப்போ நம்ம கேஃப்டேரியாக்குள்ளே போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டேரியா இறங்கியாச்சு. இந்த மரத்து மேலே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கிரேஸ் இருந்துச்சு. இது என்ன மரம்னே தெரில, ஆனால் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்கும். யாருமே இல்லை காலேஜில், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த டைம் வந்து கிளாஸ் டைம் எல்லாம் இருக்கும். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம கேஃபுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம கேஃபு. அப்படியே பார்க்கவே சும்மா பிரம்மாண்டமாக இருக்கும் கேஃபு. யாருமே இல்லைன்னு பார்க்காதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல நிற்கக்கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் வந்துடும். நான் கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்து காட்ட வேண்டியதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. கேஃபுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஏடிஎம்மு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அது இது மியூசிக் கிளப்பு, டான்ஸ் கிளப்பு எல்லாமே இந்த கேஃபோட ஒட்டியே வந்துடும். இல்லை கேஃபுக்கு சென்டரில் எப்படி ஒரு இடம் இருக்கும், இந்த கம்பியெல்லாம் இந்த கம்பி ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருப்பாங்க சீனியர்ஸு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டே ஸ்காலர்ஸ் மெஸ் முடிஞ்சளவு காலேஜை காட்ட வேண்டிய இடத்தெல்லாம் வந்து காமிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் மட்டும் இருக்குது. அந்தந்த இடத்த மட்டும் சும்மா மேலோட்டமாக வெளியில் காமிச்சிடலாம். ஏன்னா ஃபுல்லாக காலேஜ் ஃபுல்லாக வந்து இன்டீரியர் எல்லாமே போய் காட்டணும் அப்படின்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணி விட்ருவீங்க. அதனால் ஓரளவு காமிக்க வேண்டியதெல்லாம் காமிச்சிட்டோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம கெட்டப்பு எதை பற்றி தான் நான் சொல்லணுன்ட்டே இருந்தேன். ரொம்ப நாளாக நம்ம அந்த கெட்டப்பில் இருந்தோம். சரி, காலேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ணுவோம் நிறையா பேர் சொன்னதுனால அதனால் கெட்டப் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். 1 இயர் 2 இயருக்கு முன்னாடி காலேஜுக்கு வந்திருந்தவங்க யாருக்குமே வந்து தெரியாது இந்த பிளாக் இருக்குது அப்படின்றது. ஏன்னா இந்த பிளாக் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க, இப்போ தான் கட்டி முடித்தாங்க. ப்ளஸ் இந்த பிளாக்கோட பேரே வேறு லெவலாக இருக்கும். சன்ஃப்ளவர் பிளாக்கு, சும்மா அண்டர் கிரவுண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இந்த கண்ணாடி கிளாஸ் அதெல்லாம் வேறு லெவலாக பண்ணியிருப்பாங்க. என்ட்ரன்ஸே அற்புதமாக பண்ணியிருப்பாங்க இந்த பிளாக்கில். இந்த பிளாக்குக்கு எதுக்கு சன்ஃப்ளவர் பிளாக்கு அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரியும்.
பார்த்தீங்களா, இந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த பிளாக் சன்ஃப்ளவர்ன்ற பேரே வந்துச்சு. அப்படியே அந்த ட்ரௌண்டில் இருந்தெல்லாம் பார்த்தோம்னா வேற லெவலாக இருக்கும், அற்புதமான ஒரு வியூ. இது வந்து பிளாக்கோட என்ட்ரன்ஸு, என்ட்ரன்ஸ் தான் வேற லெவலு. இந்த கிளாஸ் கிளாஸ்லாம் இதை பிளாக்கை எடுத்து அப்படியே தூக்கி காட்டுறதுக்குனே இந்த கிளாஸ்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், இந்த ஸ்டெப்ஸு தான், இந்த ஸ்டெப்ஸும் சும்மா அற்புதமாக பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களே, ஃபுல்லாக ஆர்கிடெக்ட் தான் எல்லாம். இந்த ஸ்டெப்ஸை நான் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே நின்றுட்டேன், என்னடா அது சப்போர்ட்டே இல்லாமல் நின்றுட்டு இருக்கு, நடுவில் ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அந்த லெவலுக்கு துல்லியமாக வேற லெவலாக வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம சன்ஃப்ளவர் பிளாக்கு ஃபுல்லாக உள்ளே போய் காமிச்சோம்னா இன்னும் லேட் ஆகும். ஓகே காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் எங்கள் காலேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுல்லாக காலேஜ் ஃபுல்லாக வந்து காட்டலை, கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருக்கோம், அதுவே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ப்ளஸ் நம்ம காலேஜோட அருமை பெருமைகள்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிப்ஹாப் தமிழா எல்லாருமே எங்கள் காலேஜோட சீனியர் தான். ப்ளஸ் பேச்சுலர் படம் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர்லேயே வந்து வேறு லெவலாக ஹீரோயின் பேசியிருப்பாங்க திவ்ய பாரதி அக்கா, அவங்களும் எங்களோட சீனியர் தான். அப்புறம் ஹிப்ஹாப் தமிழாவோட ஆளும் எங்களோட சீனியர் தான், அவங்க எங்களோட டிபார்ட்மெண்ட் தான் பயோடெக்னாலஜி. ஹிப்ஹாப் தமிழா வந்து ட்ரிப்ளி காலேஜில் ஏகப்பட்ட கிளப்ஸ் இருக்குது, மியூசிக் கிளப் அது இதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக காட்டலை. சும்மா மேலோட்டமாக இதான் எங்கள் காலேஜ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விளாக் பண்ணணும்னு நினச்சோம், அதே மாதிரி அதை முடிச்ச. காலேஜ் வந்து சொல்லுவாங்க பயங்கரம் வந்து ஸ்ட்ரிக்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ அப்படிலாம் வந்து தெரியவே கிடையாது. மேபி நான் நாமக்கல்லில் படித்ததுனால, ஸோ எனக்கு இந்த காலேஜ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் காலேஜில். ஸோ இந்த கொரோனா வந்து தான் இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்டுருச்சு, இல்லைன்னா காலேஜே வேறு லெவலாக இருக்கும். ஓகே, இத்துடன் வீடியோ வந்து முடித்துக்கொள்வோம். மீண்டும் உங்களிடம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறது உங்கள் நவீன். பை.